இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணவராக இருந்தாலும் சரி அல்லது அப்ளை செய்ய போவராக இருந்தாலும் சரி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் கடந்த வருட கட் ஆஃப் மார்க்லாம் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிருப்பாங்க அதன் மூலமாக வந்து நீங்கள் ஈஸியாக தெரிந்து கொள்ள முடியும் இது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் உங்களோடய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ளூர் அப் பண்ணிக்கங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் சொல்லி டைப் பண்ணுங்கள் டிஎன்இ ஆன்லைன் டாட் சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓர்ஜின்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் லோட் ஆகி கம்பிட்ட பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைட்லேயே வந்து மூன்று லைன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கட் ஆஃப் மார்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அதற்கு கீழே கட் ஆஃப் மார்க்ஸ்னு வரும் அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதற்கீ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அன் ரேங்க்னு சொல்லியிருக்கும் அதற்கு டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ப்ரிவியஸ் இயர்க்கான கட் ஆஃப் மார்க் வந்து என்னென்ன காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வந்துருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் அதை வச்சு உங்களுடைய கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் கிடைக்குன்னு செக் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் இயர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் கேட்டகரின்னு இருக்கும் நீங்கள் கட் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கலாம் ரேங்க்கும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் செலக்ட் பண்ணிவிட்டு கேட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே எல்லா மாவட்டத்தில் காலேஜ் ஷூ ஆகும் இதுவே குறிப்பிட்ட காலேஜ் நீங்கள் சர்ச் பண்ணி நினச்சிங்கன்னா அந்த காலேஜுடைய நேம் அல்லது அட்ரஸ் என்டர் பண்ணி சர்ச் பண்ணலாம் அடுத்ததாக செலக்ட் சர்ச் பை பிரான்ஷனு இருக்கும் சிவில் இன்ஜினியரா மெக்கானிக்கல் இன்ஜினியராக குறிப்பிட்ட பிரான்ச் நீங்கள் சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் சர்ச் பண்ணிக்கலாம் அல்லது ஆள் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் அடுத்ததான் உங்களுடைய டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு டிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா காலேஜுடைய கோடு திருவிழா செலக்ட் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய காலேஜ் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் லோட் லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஃபஸ்ட்டு காலேஜுடைய கோடு இருக்கும் அடுத்ததாக காலேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிறது பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கான ஓசிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் பிசிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து ஒன் நைன்டி ஒன் பிசிஎம் கம்யூனிட்டிக்கு ஒன் நைன்டி த்ரீ எம்பிசியாக இருந்தால் ஒன் எயிட்டி எயிட் எஸ்சியாக இருந்தால் ஒன் எயிட்டி ஃபோர் அடுத்ததாக அதேமாரி சிவில் இன்ஜினியரிங்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் குரூப்புக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஒன்று அல்லது இரண்டு மார்க் தான் வந்து வித்தியாசம் வரும் மற்றபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கும் சிஎம்மாக தான் வரும் இதில் காலேஜ் உங்களால் ஃபைன் பண்ண இல்லைன்னா டாப்லேயும் மூணு டாட் இருக்கும் அது கிளிக் பண்ணிவிட்டு காலேஜ் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணலே போதும் அந்த காலேஜ் வந்து ஹைலைட்டாக இஷ்யூ ஆகும் அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லி டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஹைலைட்டாக இஷ்யூ ஆகுது இருபது ரிசல்ட் வருது மொத்தம் இருபது டிபார்ட்மெண்ட் எல்லாமே இஷூ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக இஷ்யூ ஆகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரேங்க் வைஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் மோஸ்ட்லி கட் ஆஃப் வச்சு நீங்கள் ஈஸியாக கால்ட்லேட் பண்ணிக்கலாம் இதுவே ரேங்க் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இயர் செலக்ட் பண்ணிட்டு ரேங்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மற்றொரு டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்திங்கன்னா ஓசியாக இருந்தால் நீங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காவது ரேங்க் எடுத்ததால் தான் வந்து இந்த கேட்டகரி இந்த பிரான்ச் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலேஜில் அதேமாரி எம்பிசியாக இருந்தால் உங்களுடைய ரேங்க் எவ்வளோ இருக்கணும் எஸ்சி கம்யூனிட்டியாக இருந்தால் ரேங்க் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு நீங்கள் செலக்ட் பற்றி ஆடுற காலேஜ் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வேற சின்ட்டு கொண்டாந்து செலக்ட் ஒன்ட் பண்ணுங்கள்